Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சூப்பரான பீட்ரூட் வெச்சு கோலா உருண்டை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முதல்ல ஒரு மசாலா அரைச்சுக்கணும். அதுக்கு 4 டேபிள்ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பாதி வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணினது. அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து எல்லாத்தையும் ஒருக்கு அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச மசாலால ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ கோலா உருண்டைக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 பீட்ரூட் நான் இங்கே தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பீட்ரூட்டை நல்லா வதக்கிடலாம். பீட்ரூட் வெந்துட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பீட்ரூட் வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவை பீட்ரூட்டோடி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம அரைச்ச மசாலா இன்னும் பச்சையாக தான் இருக்குது, அதனால் ஒரு 5 நிமிஷம் அதை நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ மசாலாலாம் நல்லா வெந்துடுச்சு, பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ பீட்ரூட் நல்லா ஆறிடுச்சு. இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1/4 கப் பொட்டுக்கடலை இந்த மாதிரி பொடிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 கையிலையும் எண்ணெய் தடவிட்டு மீடியம் சைஸ் உருண்டைகளை நம்ம பீட்ரூட்டை உருட்டி எடுத்துக்கலாம். சின்னதாக உருட்டி இருக்கோங்க. ரொம்ப பெருசாக உருட்டி எடுத்தோம் அப்படின்னா பொறிக்கும் போது உள்ளே வேகாது, அதனால் மீடியம் சைஸ்லேயே உருட்டி எடுத்துருங்க. இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி மீடியம் சைஸ் உருண்டைகளாக உருட்டி எடுத்தாச்சு. இப்போ பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சூடாக்கிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு உருண்டைகளாக சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க வேண்டாம் ஒரே நேரத்தில். மீடியம் ஃப்ளேமில் வச்சே பொரிச்சுக்கோங்க, இல்லைன்னா உள்ளே வேகாது. இது எண்ணெயில் போட்டதும் பிரிஞ்சு போயிடுது அப்படின்னா கொஞ்சம் கூட பொட்டுக்கடலை மாவு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி போடுங்க, அப்போ பிரிஞ்சு போகாது. போட்ட உடனே மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஒரு சைடு வெந்ததும் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ எல்லா சைடும் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இதை எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் உள்ளேயும் வேகும். இப்போ இதே மாதிரி எல்லா கோலா உருண்டையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. சூப்பரான பீட்ரூட் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு ஹோம்லி குக்கிங் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். தேங்க்யூ.